ஸ்டூடெண்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயிற்சி 1.1, 1.2, 1.3 போதாச்சு. இப்போ 1.4 இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயிற்சி 1.4 எக்ஸசைஸ் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 843 அருகில் உள்ள 100 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 843 அருகில் உள்ள மதிப்பு வந்து 100 மதிப்பு 800, ஓகேவா? 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு, 786 அருகில் உள்ள 1000 வந்து வெறும் 1000 மட்டும்தான், ஓகேவா? 1000 பக்கத்தில் தான் 756 இருக்கு. அப்போ 700 85654 அருகில் உள்ள 10000 மதிப்பு என்னதுன்னா 90000. 85000 நெருவில் இருக்க 90000, ஓகேவா? 90000 போட்டாச்சு. செகண்ட் கொஸ்டின், சரியா தவறா என கூறுக. 8564 ஆனது 8600 என அருகில் உள்ள 10 முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. 10 முழுமைப்படுத்தணும்னா 1, 10 இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு பக்கத்தில் எடுத்துருக்கிறத பார்க்கணும். வலது பக்கம் ஏன்னு பார்க்கணும். 5, 5 விட அதிகமாக இருந்தால் இங்கே 1 சேர்க்கணும். இப்போ 7 5 விட 1 அதிகமாக இருக்கிறதுனால 6 கூட்டணும்னா 7 வரும். அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கணும்? 8570 வந்திருக்கணும். இங்கே 8600 இருக்கு. அப்போ இது வந்து தவறு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தவறு. செகண்ட் பாருங்க, 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100 முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. 139 அருகில் உள்ள 100 பாருங்க. இப்போ வந்து 1, 10, 100 இந்த நம்பரை குறித்து வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்க வலது பக்கம் ஏன் பார்த்தோம்னா 3. இது 5, 5 விட அதிகமாக இருந்தால் தான் இங்கே 1 கொடுக்கணும். இங்கே 5 விட கம்மியாக இருந்தனால இந்த இடத்தையும் பூஜ்ஜியமாக்கிடணும். அப்போ 100 தான் இதோட ஆன்சர். அப்போ இது வந்து சரி, ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சரி. அடுத்து, 1,70,51,972 ஆனது 1,70,00,000 என அருகில் உள்ள 100 முன்னேற்படுத்தப்பட்டுள்ளதுங்கிறாங்க. லட்சம்னா 1, 10, 100, 1,000, 10,000 இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்தால் இதுக்கு பக்கத்தில் இருக்க இடம் பார்க்கணும். 5, 5 விட அதிகமாக இருந்தால் 1 கொடுக்கணும். இப்போ இது 5 இருக்கனால இங்கே வந்து 1,000, ஓகேவா? அப்போ வர்ற ஆன்சர் எப்படி வந்திருக்கணும்? 1,71,00,000 வந்திருக்கணும். இங்கே எல்லாம் 0 ஆயிருக்கணும். இங்கே வந்து 1,70,00,000 இருக்கு. அப்போ இது வந்து தவறு, ஓகேவா? இது மாதிரி முழுமைப்படுத்தி பார்த்தோம்னா அது ஆன்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடம் மதிப்பிற்கு முழுமைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 100, ரெண்டாவது கொஸ்டின் 1,000, 10,000, 100,000, 10 கோடிக்கு முழுமைப்படுத்தணும். மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் நான் எழுதிக்க பாருங்கள். 4,065,100 முழுமைப்படுத்தணும், ஓகேவா? இப்போ 100 இட மதிப்பு உள்ள எண் என்னன்னு பார்க்கணும். 1, 10, 100 100 இட மதிப்பு உள்ள எண் வந்து 0, ஓகேவா? 100 கொடுத்துருக்காங்கன்னா 100 இட மதிப்பு உள்ள இடம் வந்து 0. அப்போ அதன் வலது பக்க எண் என்னென்னா 6. இந்த 6 வந்து 5 விட பெருசாக இருக்குது. அப்போ 6 > 5 இப்படி தான் போடணும், ஓகேவா? அப்படி 5 விட பெருசாக இருந்தால் இந்த 0 1 கூட்டணும். அப்போ 0 + 1 1 அப்போ 0 இடத்துல என்ன வரணும்? 1 வரணும். அப்போ 4, 0, 5 தோராயமாக 4 இந்த 0 இடத்துல 1 போட்டணும். ஏன்னா 1 தானே கண்டுபிடிச்சோம், 1 போட்டணும். மற்ற 2 இடத்தையும் 0 வைக்கணும். இதுதான் கான்செப்ட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 44,555 1,000 முழுமைப்படுத்தணும். 1,000வது இட மதிப்பில் உள்ள எண் என்ன? 1, 10, 100, 1,000 4, ஓகேவா? வலது பக்க எண் என்னன்னு பார்க்கணும். இதை பார்த்துட்டு வலது பக்க எண் என்ன பார்க்கணும்? 5. 5 வந்து 5, 5 விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 5 ஈக்குவலாக இருக்கிறனால இந்த 1,000வது இடத்துல இருக்க நம்பரோட 1 கூட்டணும். அப்போ 4 + 1 5 வரும், ஓகேவா? அப்போ இந்த நம்பர் அப்படியே போட்டு தோராயமாக, இந்த சிம்பிள் பேர் என்ன? தோராயமாக, அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ 4 அப்படியே வந்துடும். 1,000வது இடம் என்ன? அது 4. இந்த 4 பதிலாக நம்ம கண்டுபிடிச்சா 5 போடணும். மற்ற 3 இடத்தையும் பூஜ்ஜியமாக்கிடணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 86,943 10,000 முழுமைப்படுத்தணும். 10,000 இடம் என்ன? 1, 10, 100, 1,000 8 தான் 10,000 இட மதிப்பில் உள்ள எண் 8. அதோட வலது பக்க எண் 6. அப்போ 6 வந்து 5 விட பெருசாக இருக்குது. அதனால் 8 1 கூட்டணும். 8 + 1 9 அப்போ 8 பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? 9 போட போகிறோம். அப்போ 86,943 8 பதிலாக 9 போட்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே 0 ஆக்கி விட்றணும், ஓகேவா? முழுமைப்படுத்தணும்னா அப்படி தான் முழுமைப்படுத்த முடியும். அடுத்து, 50,81,739 லட்சத்துக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. லட்சம் இடமதிப்பில் உள்ள எண் என்ன? 1, 10, 100, 1,000, 10,000, 1,000 பூஜ்ஜியம், ஓகேவா? பூஜ்ஜியம் தான் லட்சம் இடமதிப்பில் உள்ள எண். அதோட வலது பக்க எண் வந்து 8. அது வந்து 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ 0 1 கூட்டணும். திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, போட்டு பார்த்தா தான் மேக்ஸ் வரும், ஓகேவா? அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஏன் எழுதி வச்சு காமிக்கிறேன்னா, எனக்கு வந்து ஷேக் ஆகும். நான் எழுதுனேன்னா செல்ஃபோன் ஷேக் ஆகிறதுனால நான் முன்னாடியே எழுதி வச்சு காமிக்கிறேன், ஓகேவா? அப்போ 51,00,000 தான்
இந்த இது கூட மதிப்பு. அதே மாதிரி 10 கோடிக்கு பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000, கோடி, 10 கோடி. 10 கோடி இடத்தில் உள்ள மதிப்பு வந்து 3, அதோட வலது பக்க எண்ணும் 3 தான், அது 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒன்றையும் கூட்டவே கூடாது, ஒன்றை கூட்டவே கூட்டாமல் அந்த 3 அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஜீரோவாக்கி விடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சு ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். 157,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000 முழுமையாக்கி உத்தேச மதிப்பை காணுங்க. ஃபோர்த்து கொஸ்டின் ஓகேவா, அதோட ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை எழுதிக்கோங்க, அதோட கூடுதல் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா, கூட்டி போட்டுக்கோங்க, இங்கே ஒரு நம்பரும் வராது, இந்த கூட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதோட 10,000 முழுமையாக்கணும், இதை 10,000 முழுமையாக்கணும், அது ரெண்டையும் கூட்டிடணும். ஓகேவா, இப்போ இதை 10,000 முழுமையாக்குனீங்கன்னா என்ன வரும், 1, 10, 100, 1000, 10,000, 5 தான் 10,000 இருக்குது. அதோட பக்கத்து நம்பர் பார்க்கணும், 7, 5, 5 விட அதிகமாக இருந்தால் இங்கே 1 கொடுத்து மற்ற எல்லாத்தையும் ஜீரோவாக்கிடணும். அப்போ 7 இருக்கிறனால அது 1 கொடுக்குது. அப்போ 5 1 கூட்டினோம்னா 6 வந்துடும், 1, 6 அப்படியே போட்டுக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் ஜீரோ வைக்கிறேங்க. அதே மாதிரி இதுவும் 10,000 மூலமாக எடுத்துடணும், 1, 10, 100, 1000, 10,000, 10,000 இடத்துல 3 இருக்குது. அது பக்கத்து இடம் பார்க்கணும், 2. ஓகேவா, 2 வந்து 5 விட கம்மியாக இருக்கனால ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை, மற்ற எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, 10,000 முழுமைப்படுத்துகன்னு தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 1,90,000 வரும். ஓகேவா, அவ்வளோதான் ஃபோர்த்து கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துகன்னு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, அதை நம்ம பார்க்கலாம். 8,074 100களுக்கு தான் முழுமைப்படுத்தணும், 1, 10, 100, 100வது இடத்துல 0 இருக்குது. அது பக்கத்து எண் பார்க்கணும், 7, 5, 5 விட அதிகமாக இருந்தால் 1 கொடுக்கணும். அப்போ 0, 1, 1 கூட்டினா 1 வரும். அப்போ 8, 1 மற்ற ரெண்டையும் 0 வைக்கணும். அதே மாதிரி தான் இதையும் முழுமைப்படுத்தி கூட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுவும் 100களுக்கு முழுமைப்படுத்தணும், 1, 10, 100 இந்த இடம் இது பார்க்கணும். இது வந்து 1 கொடுத்தோம்னா இங்கேயுமே 10,000. ஓகேவா, 10 ஆனால் அதுவும் பக்கத்தில் 1 கொடுக்கும். ஓகேவா, அப்போ என்ன ஆயிரும், 1, 7, 6, 9, 0, 0 இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 10 ஒன்று கூட்டணும்னா 9 ஒன்று கூட்டணும்னா 10,000, அந்த 1 திரும்ப அங்கே போகும், பாஸ் ஆகிடும். ஓகேவா, அடுத்து 6th கொஸ்டின். ஒரு நகரத்தில் 2001 மக்கள் தொகை 43,43,645 ஆகவும், 2011 மக்கள் தொகை 46,81,087 ஆகவும் இருந்தது. அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை காண்க. 2001 மக்கள் தொகை போட்டிருக்கேன், 2011 மக்கள் தொகை கொடுத்துருக்கப்பட்டிருக்கேன். அதிகரித்து உள்ளதுன்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா பெருசு வந்து சின்னதை கழிச்சோம்னா தெரிஞ்சிடும். கழிச்சோம்னா 337,442 மதிப்பு மக்கள் தொகை தான் அதிகரிச்சிருக்காங்க. அதை ஆயிரங்களில் முழுமைப்படுத்தணும்னா 1, 10, 100, 1000 ஆயிரமாவது இடத்துல 7 இருக்குது, பக்கத்து இடம் பார்க்கணும், 5 விட அதிகமாக தான் ஒன்று கொடுக்கணும். 5 விட கம்மியாக இருக்கனால இந்த இடமும் இந்த இடத்தையும் ஜீரோவாக்கி விட்டணும். ஓகேவா, 6th கொஸ்டின் ஓவர். ஓகே, பயிற்சி 1.4 முடிஞ்சிச்சு. புறவாயா வினாக்கள் பாருங்கள். ஒரு எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 மினி, அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ தான். அடுத்து 76,812 அருகில் உள்ள 100களின் உத்தேச மதிப்பு இது, ஆப்ஷன் இ. இந்த கொஸ்டினை அருகில் உள்ள 100,000 உத்தேச மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, 98,00,000. ஓகேவா, இது ஆகியவற்றின் கழித்தலை அருகில் உள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக கிடைக்க மதிப்பு. ரெண்டே கழித்து பார்த்தோம்னா இந்த ஆன்சர் வரும், 16,5,061. அதோட ஆயிரங்களுக்கு மூலியம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1.4 முடிஞ்சிருச்சு, 1.5 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி, தேங்க்யூ.